கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிற காரியங்கள் யாக்கோபு நிருபத்தை மையமாக கொண்டதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம யாக்கோபு நிருபத்திலிருந்து செய்திகளை தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி நம்ம ஒவ்வொரு வசன அடிப்படையில் தியானிப்போமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள்லேருந்து நம்ம தொடர்ந்து யாக்கோபு நிருபத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு யாக்கோபு 1:2-17 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்த சோதனையும் பாவ சோதனையும் அப்படிங்கிற தலைப்பிற்கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1:2-17 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளே இருந்து பரிசுத்த சோதனையும் பாவ சோதனையும், இதுதான் நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு. இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம அநேக முறை இப்போ செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில பகுதிகளை குறித்து ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினதுனால திரும்பவும் நம்ம இந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லி நிக்கோதேமு என்கிற மனிதனிடத்தில் இயேசு சொன்னதாக யோவான் 3 நாம் வாசிக்கிறோம். அப்படி மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த வேத பகுதிக்குள்ள ஒரு வசனம் இருக்குது. 4 பாருங்களேன். நீங்கள் ஒன்று குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அப்போ மறுபடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒண்ணுலையும் குறைவா இருக்க கூடாது, மற்ற ஜனங்களுக்கு முன்னால எல்லாத்துலயும் நிறைவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அப்படி நம்ம நினைக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகம் சார்ந்த காரியங்கள் தான். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய நிறைவு அல்லது குறைவில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது ஒன்று படிப்பு சார்ந்ததாக இருக்கும், அல்லது பதவி சார்ந்ததாக இருக்கும், அல்லது வேலை சார்ந்ததாக இருக்கும், அல்லது பணம் சார்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய செல்வம் சார்ந்த காரியங்களை தான் நம்ம மனதில் கொண்டவர்களாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒண்ணுலையும் நேவா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது, எல்லாத்துலையும் ஆண்டவர் நம்மளை நிறைவா வச்சிருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறதுடைய நோக்கமும் எண்ணங்களும் வேறு. ஆனா நம்மை படைத்த தேவனும் நம்ம மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அந்த நோக்கமும் எண்ணங்களும் வேறு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் பிரயோகம். ஆனா ரெண்டு எண்ணத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அங்க வாசிக்க பாருங்க, திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன்னா, நானும் இதான் சொல்லுவேன், நீங்க ஒன்னிலே குறைவா இருக்க கூடாது. நான் அப்படி சொல்லும் போது எனக்குள்ள ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கும். இந்த உலகத்திலையும் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் போதும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய காரியங்கள் வருதோ இல்லையோ, முதலாவது எதுதான் மேல நிற்கும், உலகம் தான் நிற்கும். இப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னுலையும் குறைவா இருக்க கூடாது, பூரணா இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார். இப்போ அந்த எதிர்பார்ப்புக்காகத்தான், அல்லது அந்த பூரணராகும்படியாகத்தான், நிறைவுள்ளவர்களாகும்படியாகத்தான், குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு நாம் எல்லாரும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஒரு பரிசுத்த சோதனையை வைத்திருக்கிறாராம். என்ன சோதனை வச்சிருக்கிறாரு, பரிசுத்த சோதனை. இந்த பரிசுத்த சோதனை வேத வசனத்தின் நிமித்தமாயும் வரலாம்,
நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாயும் வரலாம். வசனம் ரெண்டுக்குமே நமக்கு என்ன இருக்குது? எவிடன்ஸ் இருக்குது. அந்த மூணாம் வசனத்தில் பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசத்தின் நிமித்தமாய், நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாய் எனக்கு ஒரு பரிசுத்த சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு 4 அதிகாரத்திலையும் மத்தேயு 13 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற விதைக்கிறவனுடைய ஓமையில அங்க வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும்னு சொல்லியிருக்கு. வசனத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் என்ன செய்வானா? சோதிக்கப்படுவானா? அப்போ நாம் கேட்கிற வசனத்தின் நிமித்தமாயும் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாயும் ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்த சோதனையை வைத்திருக்கிறார். அந்த சோதனையினுடைய முடிவில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் ஒன்று இருக்கக்கூடாது, நாம் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்னா, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பு நல்லதா கெட்டதா சொல்லுங்களேன். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த நினைவுகள் நல்லதா கெட்டதா? ஆமா, நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது, நீங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கணும், நீங்கள் பூரணரா இருக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், தேறினவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள இருக்கிற கவனம், அவருடைய லட்சியம் என்று சொல்லலாம். அப்போ அதற்கு ஏற்றார் போலத்தான் நம்மை வழி நடத்துவார் அவர். நம்ம நடத்தப்படுகிற பாதையில எதுக்காக அவர் நடத்துறார்னா, நான் குறைவில்லாதவனா இருக்கணும், நான் பூரணமானவனா இருக்கணும், நான் நிறைவுள்ளவனா இருக்கணும், நான் தேறினவனாக இருக்கணும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். இப்படி என்னை கொண்டு, என்னை குறித்து அவர் கொண்டிருக்கிற நினைவுகளுக்கு ஏற்றார் போலத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். இந்த 2021 வருஷத்திலையும் நம்மளை நடத்தின பாதையெல்லாம் திரும்பி பார்த்தா, அந்த நடத்தப்பட்ட பாதையில ஆண்டவர் நமக்கு வைத்திருந்த சோதனைகள் எல்லாம் எதற்காக என்றால், நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனை என்னன்னா, எதுக்காக ஆண்டவர் என்னை இந்த பாதையிலே நடத்துகிறார் என்பது நமக்கு தெரிகிறதில்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது சமீபம் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனாலும் தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார். எதுக்காக? அப்போ தேவனுக்குள்ள ஒரு நினைவுகள் இருந்திருக்கு. என்ன நினைவுகள்? ஆண்டவர் சொல்றாரு, யுத்தத்தை கண்டால் இவர்கள் மனம் அடிந்து போவார்களே என்று ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சாரா? சுற்றி போக பண்ணினாராம். ஆனா இந்த தேவனுடைய நினைவுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல. இப்ப நமக்கு புரியாத மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யல? புரியல. அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க, என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் எங்களை கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருந்தாருன்னா, நல்ல நினைவு தான் வச்சிருந்தாரு. பின்னாட்கள் அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, நான் உங்கள் மேல் கொண்டிருக்கிற நினைவுகள் என்ன நினைவுகள் தான்? நல்ல நினைவுகள் தான், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அப்போ இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நடத்தப்படுகிற பாதைகளை குறித்து, நாம் நடத்தப்படுகிற சூழல்களை குறித்து நமக்குள்ள பலவித கேள்விகள் எழும்பலாம். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி கொண்டு போறார்? கொஞ்சம் நல்ல பாதையில நம்மளால நடத்தக்கூடாதா? நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறேனே, எத்தனை கஷ்டங்களே என் வாழ்க்கையில பட்டுட்டேன், கொஞ்சம் லகுவான பாதையில கர்த்தரே நடத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல எழும்பாமல் இல்லை. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லகுவான பாதையா கடினமான பாதையா என்று பார்க்கவில்லை, உங்களுக்கு என்ன அவுட்புட் வரணுங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன ரிசல்ட் கொடுக்கிறவங்களா இருக்கணுங்கிறதா எதிர்பார்க்கிறாரு. அதனால நம்ம இந்த பிரச்சனைகளை, இந்த பரிசுத்த சோதனையை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து நொந்து கொள்ளாமல் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு அது முன்னேறி செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா.
ஏன் இதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த தேவன் என் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை குறித்து, நல்ல நினைவுகளை குறித்து எனக்குள்ள ஒரு சரியான புரிந்து கொள்தல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு என்னால சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியாது? சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. இன்னொன்னு, நான் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆமா. அப்போ நான் நடத்தப்படுகிற பாதையை குறித்து எனக்குள்ளே ஒரு தெளிவான பார்வை, தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் நான் அதை சரியாய் புரிந்து கொண்டு நான் முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதை நான் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நான் தீர்மானங்களை எடுப்பதற்கு தடுமாறி விடுவேன். அதே போல நான் பாவத்தில் விழுந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாவத்தில் விழுந்திருக்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால், அப்படி இல்லை, அகப்படுவீர்களானால் அப்படின்னு எழுதல. என்ன எழுதியிருக்குது? அகப்படும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீ அகப்படுவேன்னு அர்த்தம். இப்ப நம்ம மீனுக்கோ அல்லது பறவைக்கோ வலையை வைத்திருக்கிறோம்னா, அதுல மீன் கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பறவை கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் பூரணமானவனாய் இருப்பதற்கு, அவன் நிறைவுள்ளவனாய் இருப்பதற்கு, அவன் குறைவில்லாதவனாய் இருப்பதற்கு, அவன் பரிசுத்த சோதனையின் வழியாகத்தான் நடத்தப்படுவான். அதை பைபாஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதுல கண்டிப்பா அவன் சிக்குவான். அதுல கண்டிப்பா அவன் என்ன செய்வான்? சிக்குவான். ஆகப்படும் போது, தமிழ தெளிவா எழுதியிருக்கு, ஆகப்படும் போது. நீங்கள் இது என்ன விதமான ரிசல்ட் கொடுக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, மூணாம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்களுடைய பரிசுத்த சோதனையானது என்ன விதமான விளைவுகளை உண்டாக்க போகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை 2021 இருந்தாலும் சரி, 2022 சரி, என்ன பாதையில அவர் நடத்துவார்னா, என்னை குறித்த தேவ நோக்கங்கள் என் மேல் நிறைவேறுவதற்கு ஏதுவான விதத்தில் அவர் என்ன நடத்தி கொண்டு போவார், அதை நான் தவிர்க்க முடியாது. அகப்படுவீர்களானால் அப்படி இல்லை, அகப்படும் போது. அப்போ இன்னைக்கு போதிக்கிற நிறைய நூதனமான உபதேசங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா, 1 ஜனங்களை கொஞ்சம் காக்கா பிடிக்கணும், தனக்கு இருக்கிற ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்தில் சொல்லப்படாத நெய் போன்ற பாதையை ஜனங்களுக்கு பொய்யா சொல்கிறார்கள். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மேலையும் ஒரு தெளிவான நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கிற மறுபடி பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் குறைவற்றவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பூரணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நிறைவுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதுல ஆண்டவர் எந்த விதமான காம்ப்ரமைஸ் எண்ணங்களும் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவருக்கு இது போதும், இவருக்கு இது போதும் சொல்லி ஆளுக்கு தகுந்தார் போல நம்ம வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இவங்க குறைவுள்ள ஆதரவுலா இருக்கணும், இவங்க நிறைவுள்ளவர்களா இருக்கணும், இவங்க என்னுடைய சாயலை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவினுடைய மகிமையை இவர்கள் அடைவதுதான் நாம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் வைத்திருக்கிற நோக்கம். அப்போ அதுதான் என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, என்னை நடத்துகிற பாதையினுடைய விளைவு அப்படித்தான் இருக்கும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதையே நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் கடைசி நாட்கள்ல யுத்தங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நடைபெறும் என்று இயேசு சொன்ன எல்லா காரியங்களும் நடக்கலாம்.
நான் அந்த பாதையின் வழியாகத்தான் நடத்தப்படுவேன், ஆனால் என்னை குறைவில்லாதவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்றால் அந்த ரிசல்ட் தான் என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. யுத்தம் வந்த உடனே ஆண்டவர் கொஞ்சம் இல்லப்பா அவுட்புட்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படிலாம் இல்லை. கொள்ளை நோய் வந்தவுடனே கொஞ்சம் லிபரல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. எல்லா காலத்திலேயும் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நான் குறைவில்லாதவனாயும் பூரணராயும் நிறைவுள்ளவனாயும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ கர்த்தர் என்ன நடத்துகிற பாதை எதுக்காகத்தான்? இதுக்காகத்தான். அப்போ என்ன எந்த பாதையில் நடத்தினாலும் சரி, இதுதான் அவுட்புட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் என்ன கொண்டு போறாரு. இதை சந்தோஷமா நினை. அதுல மூணு ரெண்டு வார்த்தை எழுதியிருக்குது, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அந்த பொறுமைங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தமானதை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு காரியங்கள் தேவை என்று எபிரேயர் 6:12 வாசிக்கிறோம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நீடிய பொறுமை. இன்னொன்று என்னது? நீடிய பொறுமை. அப்போ நான் கொண்டிருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது எனக்குள்ளே பொறுமையை உண்டாக்கும் போது ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. அது என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. அப்போ விசுவாசம், நான் கொண்டிருந்த விசுவாசம் இப்போ சோதிக்கப்பட்டு இப்போ பொறுமையை வந்துருச்சு எனக்குள்ள. இப்போ நான் எதை சோதிக்கிறதுக்கு மாயத்தம் உள்ளவன் ஆயிட்டேன்? வாக்குத்தத்தத்தை. தேவன் என் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள புருஷனாக மாறிவிட்டேன். கவனிங்க, ஒருவேளை இதை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடியல. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, நாங்க குறைவில்லாதவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் கடினமான பாதையின் வழியாக நடத்துவாரா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, ஒருவேளை இதை உன்னால புரிந்து கொள்ள முடியலையா, நான் உன்னை நடத்துகிற பாதையை குறித்து உனக்குள்ள சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கிறதா, உடனே என்ன செய்ய, என்கிட்ட கேளுங்கிறாரு. 5 என்ன சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஞானத்தில் யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அவனுக்கு கொடுக்கப்படும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஞானத்தை கேட்கிற காரியம் எதுக்காக? நான் ஆண்டவரே, சமீபமான ஒரு பாதை இருக்கும் போது நீங்க ஏன் சுற்றி போக பண்றீங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு விளங்கினா நல்லா இருக்குமே. சொல்ற புரியுதா உங்களுக்கு? சமீபமான பாதை இருக்கும் போது நீங்க ஏன் சுத்தி போறீங்க? எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஊழியம் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கும் போது, வாய்ப்புகள் இருக்கும் போது, அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல போய் செய்யன்னு சொல்றீங்களே, ஏன் ஆண்டவரே? என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியலையே. இங்க அது கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அங்க யாருமே எனக்கு தெரியாத தெரியாத ஊர்ல போய் ஊழியம் செய்யின்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இதுதான் உங்க பாதனா, என்னால புரிஞ்சு கொள்ள முடியலையா, கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் விளக்கி காண்பிப்பார். யாக்கோபு நிருபத்தில் 3 இடத்துல ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 4 5 அதிகாரத்தில் என்ன, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஜபம் என்ன, கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையை குறித்து உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், உன்னால் அதை அறியவில்லை என்றால், நீ ஆண்டவரிடத்தில் கேள். ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டமான சூழல்? ஏன் நான் குறைவுகளின் ஊழாக நடத்தப்படுகிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில செங்கடல் நிற்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில கசந்த மாறா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அப்பத்தின் குறைவு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில வனாந்திர பிரயாணம்? எத்தனையோ அற்புதங்களை செய்கிற தேவனே, நீ ஏன் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை குறைவுகளுக்கு கூட என்னை கொண்டு போகிறீர்? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார், என்ன நடத்துறது அவர் தானே. நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்தான் உங்களை நடத்துகிறார் என்றால், நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நபரும் யார்தான்? அவர்தான். கேள்வி கேட்கறதுனா என்னது? ஆண்டவர் ஏது எனக்கு புரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானிடத்திலிருந்து வந்தது என்றும் நான் தெரிந்திருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை, ஆகவே சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள் என் சரீரத்தில் இருக்கக்கூடாது, ஆகவே அதை அகற்றிவிடும்.
இதுதான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல், என்ன இதுதான் நான் விரும்புகிற காரியம். அப்படிதான் பவுலும் ஜெபம் பண்ணா, மூன்று வரை ஜெபம் பண்ணா. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நான் எடுக்க போறதில்லை, ஆனால் என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ சில இடத்துல நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தால் நலமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்களிலே என் பிரச்சனைகளை ஆண்டவர் கொஞ்சம் தீர்த்து வைத்து விட்டால் நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரச்சனை பிரச்சனை போல இருக்கட்டும், நான் உனக்கு பலனை தருகிறேன், நீ போ. இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையை குறித்து உங்களுக்குள்ளே சில தீர்மானங்கள் இருக்கலாம், நீங்கள் ஒரு முடிவுகளை வைத்திருக்கலாம், அந்த முடிவுகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த முடிவின் படிதான் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு பலன் போதும் என்று சொல்ல அவர் அப்படியும் சொல்ல முடியும். பிரச்சனை வாடல பிரச்சனை இருக்கட்டையா, நீ ஊழியம் செய்ய. வியாதி பாட்டில் வியாதி இருக்கட்டும், நீ ஊழியம் செய்ய, நான் பார்த்துக்கிறேன். உடனே பவுல் சொல்றான், நான் பலவீனமாக இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில என் பிரச்சனைகள் இருக்குதையா? ஆனா ஆண்டவரே, சில நேரத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட முடியுமே. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கட்டா இருக்கட்டு, என் பேலன் உனக்கு போதும். எல்லா நேரங்களிலும் என் பிரச்சனைகளை மாற்றி விட்டுத்தான் ஆண்டவர் என்னை கொண்டு போவார் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையை மாற்ற வேண்டுமா மாற்ற வேண்டாமாங்கிறது பிரச்சனை இல்லை. நான் குறை இருக்க வேண்டும், நான் நிறைவுள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் பூரணனாய் இருக்க வேண்டும், நான் பொறுமையோடு கூடியவனாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற எந்த சூழல்களும் அதனுடைய ரிசல்ட் இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதனால நான் நினைக்கிற சில முள்ளு மாற்றப்படாமல் இருக்கலாம், நான் நினைக்கிற கசப்புகள் மாற்றப்படாமல் இருக்கலாம், எனக்கு பெரிய வலியை கொடுக்கக்கூடிய அப்ப தாழ்ச்சிகள், எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கக்கூடிய காரியங்கள்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாமலே கூட சில நேரத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆண்டவரை குறித்து காண்பிக்கப்பட்டிருக்கிற பிம்பம் வேறு, நம்மளை பொறுத்த வரைக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். அப்போ நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த முள்ளை மாத்திருங்க, இந்த கசப்பை மாத்திருங்க, இந்த குறைவை மாத்திருங்க. இப்ப அவர் மாத்திர மாதிரி இல்லை, உடனே நமக்குள்ள பிரச்சனை வந்துருது. ஐயோ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கேட்கிற மாதிரியே தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முள்ளு மாத்தணுங்கிறது பிரச்சனை இல்லை, முள்ளு முள்ளாகவே இருக்கட்டும், பலவீனம் பலவீனமாகவே இருக்கட்டும், கசப்பு கசப்பாகவே இருக்கட்டும், குறைவுகள் குறைவாகவே இருக்கட்டும், ஆனால் நீ நிறைவுள்ளவனாய் மாற வேண்டும், நீ கிறிஸ்துவை வேண்டும், நீ கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைய வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த அழைப்பினாலே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இப்படி ஞானத்தை கேட்கும் போது கூட சந்தேகத்தோட கேட்க கூடாதான், எப்படி கேட்க கூடாதான், ஆமா ஆண்டவர் வழிகாட்டுவாரா, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு கேட்க கூடாதான். எப்படி கேட்கணுமா, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட, ஆமா ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, சரி நிறைய ஜெபம் பண்ணியாச்சு அதுக்கே பதில் தரல, இதுக்கு எங்க அவர் பதில் சொல்ல போறாருன்னு சொல்ல கூட கூடாது. உன்னுடைய முள் மாற்றப்படுவதற்கு நீ ஜெபித்த போது ஆண்டவர் ஒருவேளை உன்னுடைய ஜெபத்தை கேட்காமல் இருந்திருக்கலாம். உன்னுடைய கசப்பு மாறுவதற்காக, உன்னுடைய குறை மாறுவதற்காக நீ ஜெபித்த போது அந்த ஜெபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையை குறித்து நீ கேட்கும் போது அவர் அதற்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று நினைக்க கூடாது, அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். சந்தேகத்தோட இல்ல, என்னவா கேட்கணுமா, விசுவாசத்தோட கேளுங்க. அவர் கண்டிப்பா சொல்வார், எதுக்காக நான் உன்னை இந்த பாதையில கொண்டு போறேன். நல்ல கவனிங்க, எனக்கு அதிகமா பிடித்த ஒரு அருமையான தாயார் ஃபானி கிராஸ்பி அம்மையார்.
அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர்கள் 94 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 1820 வருஷத்தில் பிறந்தாங்க. 1915 வருஷத்தில் அவங்களுடைய மரணம் நடந்தது. 8000 கிறிஸ்தவ பாடல்களை ஏற்றி இருக்கிறார்கள். 1000 பிரகாரமான செயல்களை எழுதியிருக்கிறார்கள். சுவிசேஷ பாடல்களை எழுதின ராணி என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கொயர்ல எல்லாம் நின்று பாடுறாங்க இல்லையா, அந்த கொயர் எல்லாம் உண்டாடுறதுக்கு காங்கிரிகேஷனல் சிங்கிங்க்கு அவங்க தான் தாயார், அவங்க தான் மதர் ஆஃப் மாடர்ன் காங்கிரிகேஷனல் கொயர். ஆனா அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவங்க சின்ன வயசுல இப்படி ஒரு கவிதை எழுதினாங்களாம், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 8 வயசா இருக்கும் போது கண்ணு தெரியாத அந்த ஃபேனி கிராஸ்பி எழுதுறாங்க, கண் பார்வை இல்லை எனினும் களிகூறும் பிள்ளை நான், மண்ணுலகு வாழ்வதனில் போதும் என்று வாழ்ந்திடுவேன், மற்ற பலர் அறிந்திராத நற்பேர் அனைத்தையும் பெற்றேன், அழுகை இல்லை புலம்பல் இல்லை அவனியோரே அறிந்திடுவீர். என்ன சொல்றாங்க, கண் பார்வை இல்லைன்னா கூட சந்தோஷமா இருக்கிற மகள் நான். எத்தனை வயசுல அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, 8 வயசுல. இந்த உலக வாழ்க்கையில் நான் போதும் அப்படிங்கிற வாதத்தில் நான் என்ன செஞ்சிருவேன், வாழ்ந்துருவேன். அநேகருக்கு தெரிந்திராத, அநேகருக்கு கிடைத்திராத அநேக நல்ல நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். இங்கே அழுகை இல்லை புலம்பல் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களே புரிந்து கொள்ளுங்கள், என்னையா ஞானம், என்ன ஞானம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேள். உன் வாழ்க்கைக்கு சில கேள்வி காரியங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியலையா, கேள். 8 வயசு ஃபேனி கிராஸ்பிக்கு ஆண்டவர் சொன்னாரு. 8 வயசுல சொல்றாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பெரிய சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இங்க அழுகை இல்லை புலம்பை இல்லை, உலகத்தில் இருக்கிறவங்களே தெரிஞ்சுக்கங்க. ஐயா, தேவன் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படி போல நாம் மாறிவிடுவதற்காகத்தான் ஆண்டவர் என்னை விசேஷித்த பாதையினூடாக கொண்டு போகிறார். 10 of 11 வாழ்ந்துட்டு சாகணுங்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. உலகத்தில் இருக்கும் போது ஆண்டவரை அறிய போது நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதே போல உன்னை வாழ வைத்து உன்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பல. அவருக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்குது, அந்த தகப்பனுக்குள்ள உன்னை குறித்து ஒரு நல்ல நினைவுகள் இருக்குது. நீ குறைவில்லாதவனா இருக்கணும், நீ நிறைவுள்ளவனா இருக்கணும், நீ பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கணும், நீ தேறினவனா இருக்கணும், நீ கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தணும். ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய மகிமை நீ அடைய வேண்டும். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நம்மை குறித்த நினைவுகள். அப்ப அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க ஐயா. ஒரு 8 வயசு அந்த கண்ணு தெரியாத அந்த பிள்ளைக்குள்ள இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறீங்களே, எனக்கு தர மாட்டீங்களா, கேளுங்க தருவார். அப்போ நீங்க சந்திக்கிற நெருக்கங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மத்தியில் நீங்க சவால் விடுவீங்க. மற்றவங்க உங்களை வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இது, ரெண்டு பார்வையும் இல்லை, இவ சொல்றா எனக்கு அழுகை இல்லை புலம்பல் இல்லை, எப்படி சாத்தியம் யா, எப்படி சாத்தியம். கர்த்தர் நடத்துகிற வழியை குறிச்சு ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது சாத்தியம். அல்லேலூயா. ஆமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு வீடு இருப்பு, எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கோம், எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிறோங்கிறது அடிப்படையில் தான் சந்தோஷம். இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை நடத்துற பாதையை குறிச்ச ஒரு தெளிவு இருந்தாலே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது, இதுல சந்தேகம் வரக்கூடாதாங்க, இதுல என்ன செய்யக்கூடாதான், சந்தேகம். ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் வந்து கிளியரா வச்சிருக்கிறார், நீ குறைவில்லாதவனா இருக்கணும், நீ தேறினவனா இருக்கணும், அவ்வளவுதான். இதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, இப்படி சந்தேகம் வந்த மனுஷன் தேவ ஞானத்தை மாத்திரம் இல்லை, எதையுமே ஆண்டவர்கிட்ட இருந்து பெற முடியாதான். ஜெபிக்க சொன்னது தேவ ஞானத்துக்காகத்தான், ஆண்டவருடைய அந்த பாதையை அறிந்து கொள்வதற்காகத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ அப்படி கேட்கறதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஞானம் மட்டும் இல்லை, நீ எதையுமே எங்கிருந்து வர முடியாது. ஆமா,
அப்போ நான் மறுபடியும் என்னுடைய ஆவிக்குரிய ஸ்தலம் எப்படி, என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, நான் மறுபடியும் பிறந்தவன். நான் மறுபடியும் பிறந்ததினாலே ஆண்டவர் என்னை விசேஷித்து ஒரு பாதையினூடாக நடத்தி கொண்டு போகிறார். அங்கு நடத்தி கொண்டு போற இடத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவட்ட இப்போ விசுவாசத்தோட ஜெபிக்க முடியல என்னால. இப்போ இவ்வளவு தூரம் தேவனோடு பயணித்து விட்ட நான் தேவனிடத்திலிருந்து எறையுமே பெற முடியவில்லை. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய பிள்ளை நான், தேவன் நடத்துகிற பாதையில தான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரால் எனக்கு எதையா, அவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறுவதற்கு எனக்கு ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. வெளி உலகத்துக்கு நான் தேவனுடைய பிள்ளை, வெளி உலகத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்டவன், வெளி உலகத்துக்கு நான் கிறிஸ்தவன். ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து எதையுமே நால பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், எனக்குள்ள ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய விசுவாசமும் இல்லை, எதையுமே பெற்றுக்கொள்வதற்குரிய விசுவாசமும் இல்லை. அதனால தான் அங்க சொல்லியிருக்குது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அப்போ நல்ல கவனிங்க, அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தர் அவனை குறித்து நல்ல நினைவுகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த விசேஷித்த பாதையில நடத்திட்டு போறார். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தினால, இவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினால ஆண்டவட்ட வந்து ஒன்றையுமே என்ன செய்ய முடியாதான், பெற முடியாதான். யாராவது இங்க அப்படி இருக்கிறீங்களா? கர்த்தர் நடத்துற பாதையில தாங்க நீங்க இருக்கிறீங்க. உங்க மேல விசேஷித்த நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவு, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகம், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏற்ற பலனை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க. விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போற பாதையை குறிச்சும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அப்பொழுதுதான் அந்த ஜெபத்தினால பிரயோஜனம் இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்காது. ஞானத்துக்காகத்தான் ஜெபிக்க சொன்னார். ஆனால் அங்கேயே விசுவாசம் இல்லாமல் ஒருவேளை அங்கிருந்து ஞானம் எனக்கு கிடைக்கலன்னா, ஞானம் மட்டும் இல்லை, எதையுமே பெற முடியாதான். எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. கவனியங்கள் எனக்கு அருமையானவர்களே, இல்லை அடுத்தது முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்? இப்படி நான் நடத்தப்படுகிற பாதையிலே தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படலாமா, ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்படலாமா? கவனிக்கிறீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷத்தை கேட்டுட்டா எல்லாரும் தாழ்ந்தவர்கள், எல்லாரும் உயர்த்தப்படுவார்கள் என்பதுதான். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, தாழ்ந்த சகோதரன் ஒருவேளை உயர்த்தப்படலாம், அது நமக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனா ஐஸ்வர்யவான் தாழ்த்தவும் படலாம். ஏன்னா அவனுக்கு பொறுமை வேணும், அவன் குறைவற்றவனாய் இருக்க வேண்டும், அவன் பூரணமுள்ளவனாய் இருக்க வேண்டும், அவன் நிறைவுள்ளவனாய் இருக்க வேண்டும், அவன் தேறினவனா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டை தவிர, உன்னை ஃபைனான்சியல்ல பிளஸ் பண்றது ஆசீர்வாதம் அல்ல. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நிறைவிடுறாருன்னு சொல்லலாம். என்ன செஞ்சிடறாரு? நிறைவிடுறாரு. பள்ளத்தெல்லாம் நிறைவி மேலே கொண்டுறாரு, மேலே மலையா இருக்கிறெல்லாம் நிறைவி தாழ கொண்டுறாரு. நல்ல கவனிங்க எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில இணைஞ்ச ஒரு வார்த்தை. இப்படி சொல்லிட்டு 12 வசனத்துல என்ன முடியுது அப்படின்னா, சோதனையை, இப்படிப்பட்ட பரிசுத்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ ஞானத்தை கேட்டா ஞானத்தை கொடுப்பார், நீ விசுவாசத்தோடு அந்த பரிசுத்த பாதையில நீ நடந்து பார், நீ பாக்கியவானாயிருப்ப. அது மாத்திரம் இல்ல, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜீவ கிரீடத்துக்காக ஆண்டவர் கொண்டு போகவே இல்லைங்க. ஆண்டவருடைய இலக்கு என்ன? நாம் குறைவில்லாதவர்களாக, பூரணராக, நிறைவுள்ளவர்களாக, இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்ம தேறிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் போனஸாக என்ன கொடுக்குறாரா? ஜீவ கிரீடத்தையும் கொடுக்குறார், நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்,
அவரால் மறுபடி நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை நடத்துகிற பாதையிலே நீங்கள் தைரியமாய் பிரயாணம் பண்ணுங்கள். அவர்தான் உங்களை நடத்துகிறார் என்றால் உங்களுக்குள்ளே சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதையும் தாண்டி எனக்குள்ள என்னால் புரிந்து கொள்ள முடியலையா அப்படின்னா ஆண்டவரே கேளுங்க, தைரியமாக கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற பாதையை குறித்து நான் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதையும் விசுவாசத்தோடு கேளுங்க, அதற்கு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார், புரிந்து கொள்வதற்கான கிருபைகளை தருவார். அது மாத்திரம் இல்லை, அந்த பாதையில் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் பலன்களை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அங்கே உங்களுக்குள்ள சந்தேகம் வர வேண்டாம், அங்கே உங்களுக்குள்ள அவிசுவாசம் வர வேண்டாம். ஏன்னா விசுவாசத்தோடு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் பூரணராகவும் இருப்பீர்கள், ஜீவ கிரீடத்தையும் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பூரணராகவும் வேண்டும், ஜீவ கிரீடத்தையும் பெறணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க, கர்த்தரங்களை நடத்துகிற பாதையை குறித்து எங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை தாங்க, ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எம்பிஏ எக்ஸாமுக்கு தேர்வு எழுதிருக்கல்ல, ஆண்டவர் சொல்கிறேங்க ஞானத்தை கேட்குறது எங்கன்னா, எதுக்காகண்ணா, எதுக்காக நீங்கள் என்னை நடத்துகிற பாதையை குறித்து எனக்குள்ள ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே. ஏன்னா நான் இப்படி தான் நினைக்கிறேன், இதோடைய சொல்யூஷன் இப்படி தான் இருக்கணும், இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போகிற மாதிரி தெரியுது, இப்போ எனக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. இதோட முடிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு சோதனையை குறித்து அங்கே எழுதியிருக்குது, 13-17 வரைக்கும் பாவ சோதனை குறித்தும் எழுதியிருக்கிறது. என்ன சோதனை குறித்து எழுதியிருக்குது? இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கான சோதனை தனியாக வருதா, அல்லது ஏற்கனவே நாம் கொண்டிருக்கிற சோதனையிலே நாம் பாவம் செய்வதற்கான வஞ்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். பாவ சோதனை என்பது தனியாக எனக்கு வருமா, இல்லை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்த சோதனையிலேயே நான் கவனமாக இல்லாத போது எனக்கு இந்த சோதனை வருமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல சொல்லியிருக்கிற கருத்தின்படி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த சோதனையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம், அங்கே நமக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் வந்தால் இருமனம் வந்துடும். அதே நேரத்தில் அந்த பரிசுத்த சோதனையில் நாம் போயிட்டுருக்கும்போது மாமிசமான முடிவுகளை எடுத்தோமானால் அங்கே இந்த பாவ சோதனை வந்துவிடும். என்ன வந்துடும்? ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன சரியா ஒரு குறிப்பிட்ட லக்குக்காக அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம், 900 miles பிரயாணம் செய்து அவன் கல்தேய தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்துட்டான், சீகேமுக்கு வந்துட்டான், பலிபீடம் கட்டியாச்சு, அந்த மகிமையின் தேவனை அவன் தொழுது கொண்டு விட்டான். இப்போ பரிசுத்த சோதனையில் அவன் முன்னேறிட்டே இருக்கிறான். 12:9 அவன் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான் இருக்குது, 10 தேசத்தில் பஞ்சம் வந்ததுன்னு எழுதியிருக்குது. இப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும்? சந்தேகப்படாம விசுவாசித்து சீகேமிலேயே தங்கி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன பண்ணா? எகிப்துக்கு போனான். இப்போ அங்கே தான் இதை சொல்லியிருக்கு, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் வந்து அவனை எகிப்துக்கு போகுவதற்கு வைப்பதற்காக சோதிக்கவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனை எகிப்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை அனுப்பல. ஆண்டவர் வந்து பரிசுத்த சோதனைக்காக தான் அந்த சூழல் அனுமதிச்சார். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? விசுவாசத்தோட 900 miles பிரயாணம் பண்ணும்போது கூட இருந்த தேவனா இப்பொழுது இல்லாமல் போய்விடுவார் என்று அவன் கர்த்தரை நம்பி இருந்திருந்தான்னா அங்கே காரியம் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். இப்போ இவன் என்ன பண்ணா? இப்போ நடத்தப்படுகிற பாதை கர்த்தர் காண்பித்த பாதை, ஆனால் எடுக்கிற முடிவு மாம்சத்தின்படியானது. சொல்றவங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், கர்த்தரின குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறார்,
என்ன நடத்துகிற பாதையை குறித்து காரியங்கள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் என்ன நடத்துகிற பாதையில ஒரு பிரச்சனை வருது, அங்க சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யாருதான், ஆண்டவர் தான் கொடுக்கணும். எப்படி பவுலுடைய சரீரத்திலே முள் அவனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா பரவாயில்லன்னு தோணுது. நான் நினைக்கிறேன் அந்த நாள்ல ஆபரேஷனுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இல்லாததுனால பவுல் எங்க முயற்சி பண்ணிருக்கலமா, வாய்ப்பு இல்லை. ஆமா, இன்னைக்கு கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஆபரேஷன் பண்றதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. அவன் சோமன்னா ஆண்டவர் கேட்கலன்னு விட்டுட்டான். ஆண்டவர் சொன்னார், ஏய் போதும் பரவாயில்ல, முள்ளு முள்ளு பாட்டுக்கு இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும்ட்டார். இப்போ நம்ம இந்த 2021 வருஷத்துல என்ன பண்ணிருப்போம்னா சோமம் பண்ணிருப்போம். ஆண்டவர் கேட்கிற மாதிரி இல்லை, ஆண்டவர் சொல்றார் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா நம்ம மெதுவாக போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவோம், முள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடும். ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்கவில்லை. அவர் பாட்டில் அவர் சொல்லிட்டு இருக்கட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் முள் இருக்க கூடாது. ஜோமணி பார்த்தேன், அவரா எடுத்திருந்தாருன்னா ஆபரேஷனே எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், ஆபரேஷன் தேட்டர்ல போய் ஆபரேஷன் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு பிறகு வரக்கூடிய பலவீனங்களுக்கு யார் பொறுப்பு? நம்ம சொல்லும் ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே செஞ்சிருக்கணும், இதை ஆண்டவர் செய்யாதனால தானே நாங்க போனேன். நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் உன்னை நடத்துறாருன்னா கர்த்தருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு. சுகம் தேவைன்னு அவருக்கு தெரியும், பணம் தேவைன்னு அவருக்கு தெரியும், உனக்கு ஆறுதல் தேவைன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு முயற்சியை நம்ம செய்யும் போதுதான் அங்க என்ன வருதுன்னா, அங்க சுய இச்சை, அங்க என்ன வருது? ஆமா, இச்சை. அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, இந்த தன் தன் சுய இச்சை. என்ன சுய இச்சை? என்னுடைய மாம்ச விருப்பம், நான் எகிப்துக்கு போனால் பஞ்சம் அழைத்துக் கொள்ளலாம், சரி போ. அவன் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த சுய இச்சையானது இப்போ கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ இந்த சுய இச்சை என்பது பின் விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது எங்க கொண்டு போய் முடியுதுன்னா மரணத்தில் வந்து முடியுது. பஞ்சம் விளைக்க போனது எகிப்துக்கு, ஆனா அங்க போய் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பஞ்சம் விளைக்கிறதுக்கு மட்டும்தான் நடந்துச்சா? இல்லை, அங்கே சகோதரின்னு சாராளை குறித்து போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு, இல்லைன்னா அபகரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சான். சுய இஷ்டமான வழியில் போகும்போது சாராளுக்கும் தனக்குமான பாதுகாப்பை ஆபிரகாமே உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. 900 மைல் பணயானம் பண்ணி வரும்போது ஒரு பயலும் சாராளை கேட்கவே இல்லையே. ஆனா சுய இஷ்டமான வழியில் போகும்போது யாராவது கொண்டு போயிடுவானான்னு பயம் வந்துருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ போய் சொன்னான், போய் சொன்னதுனால பிரச்சனை வந்துச்சு, கடைசியில் அங்கேருந்து ஒரு போனஸும் கிடைச்சது, அவனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துகிற பாதையில் நான் என்ன சொல்கிறேன், மரணத்துக்கு ஏதுவாகத்தான் நடத்துகிறாரா? பார்வையற்ற சூழ்நிலைமையில் தான் உன்னை நடத்துகிறாரா? குறைவுகளோடு தான் நடத்துகிறாரா? அவருக்கு இல்லாத வழி உனக்கு என்னத்துக்கு? உன்னை அழைத்த தேவனுக்கு இல்லாத வழி உனக்கு என்னையா வந்துருச்சு? நீ நிறைவுள்ள இருக்க வேண்டும் என்றுதானே அவர் உன்னை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ உன்னை நிறைவுள்ளவனா மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருதான்? அவருதான். அங்க நம்ம சுய இஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டியதில்லை அருமையானவர்களே. ஆனா அந்த இடத்துல நம்ம அநேக நேரத்தில் தவறுகிறோம். நமக்குள்ளன்னு சொந்தமான ஒரு டெசிஷனை வச்சிருக்கிறோம், அந்த தீர்மானங்களை வச்சுட்டு நம்மளே முடிவெடுத்து சில காரியங்களை செஞ்சிடறோம். செஞ்சுட்டு அது கொண்டு வந்து எங்கே வந்து முடியுதுன்னா மரணத்தில் முடியுது. அதை சொல்லிட்டு கடைசியாக வசனம் எப்படி முடியுதுன்னா 16 வசனத்தில், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை
ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர் நியமித்திருக்கிற பாதையின் ஊடாக கொண்டு போகிறார். அந்த நியமித்திருக்கிற பாதையிலே உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சூழல் வந்தால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். ஒன்று. ரெண்டு, அங்கே பள்ளம் நிறைவு செய்யப்படலாம், மலை போன்றது குறைவாக்கப்படலாம், அதுவும் அங்கே நடக்கும். இப்போ இதுல இருந்தெல்லாம் நீ தப்பிக்கிறதுக்கு நீயா ஒரு முயற்சி எடுத்து எதையாவது ஒன்று செஞ்சன்னா அதனுடைய விளைவுகள் என் நல்ல விளைவுகளாக இருக்காது, நல்ல விளைவுகளாக இருக்காது. அதனால என்ன செய்கிறார், என்ன சொல்றாரு, நீ மோசம் போயிடாதையா. இந்த மோசம் போகாதுங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் மோசம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பதினேழாம் வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. உனக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஈவு, ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய வரம் எல்லாம் ஜோதிகளின் பிதாவாம். ஜோதிகளின் பிதானா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் படைக்கும் போது நிறைய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் படைச்சார்ல, சுடர்கள், ஒளி வீசும் சுடர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த ஒளி சுடர்களின் பிதா உனக்கு நன்மையானதை தருவார். என்ன தருவார? நன்மையானதை தருவார். அவர்கிட்ட மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார்னா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, உன்னுடைய விசுவாசத்திற்கான ஒரு பரிசுத்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அவர் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அருளுவார். நீ மாமிசமான முயற்சியிலே அங்கே எங்கேயும் என்ன செய்யாத, தேடாத. பஞ்சம் பழைக்கிறதுக்கு நீ ஒருவேளை மோபதேசத்துக்கு போனாலும் பிரச்சனை தான், எகிப்துக்கு போனாலும் பிரச்சனை தான். உன்னுடைய மாம்சத்தில் இருக்கிற முள் ஆண்டவர் அகற்றலைங்கிறதுக்காக நீயா அகற்றுவதற்கு போனாலும் பிரச்சனை தான். ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரா, நன்மையானதை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நன்மையானது எனக்கு தருவார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதை எதை தருவாரா, நன்மையானதை தருவாரா. ஜோதிகளின் பிதா நன்மையானதை தருவார். அதுக்கு என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது, இருமனம் வரக்கூடாது, சுய இச்சையில் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தான் என்ன நடத்துகிறார்னா, காற்று போன போக்கில் விட்டுற வேண்டியதான். எங்கே போகுது தெரியாதையா, எங்கே போய் சேரும், சரியாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நம்மளாக முயற்சி பண்ணி போகிறோன்னா எங்கே போகாது, அது எங்கே போகாது. சுய இச்சையினால் இழுக்கப்பட்ட ஆதியாகமம் 12:10 ஆபிரகாம் செய்த தவறு இருக்கிறது, ஆதியாகமம் 13:10 லோத்து செய்த தவறு இருக்கிறது. அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டான், சிக்குண்டான், சோதிக்கப்பட்டான். அது பாவத்தை பிறப்பித்தது, பாவம் மரணத்தை பிறப்பித்தது. அப்போ தெளிவாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல வருமுறேன். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல நினைவுகளோடு தான் கர்த்தர் உங்களை நடத்திட்டு போகிறார். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அவர் நன்மையானதை தருவார். அவர் ஒரு நாள் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை ஒரு நாள் உங்களுக்கு மாற்றி பேச மாட்டார், நேற்றுக்கு ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்ல மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் நடத்தப்படுகிற பாதையில் உங்களுக்கு சில நேரத்தில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்கள் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்படும் போது எல்லா நேரத்திலையும் அவங்களால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. வானத்து மன்னாதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் சாப்பிட்டாங்க, ஆனால் போக போக அவங்களுக்கு அது சலிச்சு போச்சு. ஆனால் உடனே என்ன செஞ்சிருக்கணும், இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா ஆண்டவரே கேட்டிருக்கணும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே தினமும் வானத்து மன்னாவே கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொஞ்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்துருப்பார். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சொல்லியிருப்பார், இல்லைப்பா
உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த வனாந்திர பாதையில் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன், மன்னா கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால் உனக்கு என்ன கொடுக்க முடியும், காடைகளை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாமலாம் இல்லை, கொடுக்க கொடுக்க முடியும். ஆனால் நான் உன்னை நடத்துறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. நம்மளும் சில நேரத்தில் கேட்கறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில் உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னால் புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் வந்து எங்களுக்கு இப்படித்தான் சொல்யூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குது. பஞ்சம் அப்படின்ன உடனே நாங்க என்ன எதிர்பார்க்கிறோன்னா, உடனே நீங்க ஒரு தேவதூதன் அனுப்பி உடனே ஒரு அற்புதம் செஞ்சிருந்தீங்கன்னா ஆபிரகாம் போயிருக்க மாட்டானே. நீங்க அற்புதம் செய்யறதுக்கு தாமதமானதுனால தானே பிரச்சனை வந்துருச்சு. இப்படிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, கொஞ்சம் நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. போவா விசுவாசத்துல இருந்தது போல எலிமலைக்காகி என்னால விசுவாசத்தில் இருக்க முடியல ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டோட கேளுங்க, சந்தேகம் இல்லாமல் கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், மாத்திரம் இல்லை முடிவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் அந்த தாய் 8 வயசில் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. மற்ற பலர் அறிந்திராத நற்பேர் அனைத்தையும் பெற்றேன், அழுகை இல்லை புலம்பல் இல்லை அவனியோரே அறிந்திடுவீர். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதனாலே, தேவன் நடத்துகிற பாதையில் ஒரு மனிதன் நடக்கிறதுனாலே அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சாக்கியம், பெரிய மேன்மை, இதை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊழியனுக்கு மாத்திரம் இல்லையதல்ல, இது ஏதோ ஒரு மனிதனுக்கு உரியது மாத்திரமல்ல, எல்லாரும் அனுபவிக்க முடியும். இந்த வருஷத்தில் நெருக்கடியான காலங்கள் நமக்கு இருந்தது, அநேக மாதங்கள் ஆராதனை நடக்கலை, ஆனா ஆண்டவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடவும் இல்லை. பஞ்சகம் நாம் போஷிக்கப்பட்டோம், மற்றவர்களையும் போஷித்தோம். இது எல்லாம் எங்கிருந்தியா வந்துச்சு, நம்ம பேங்க்ல வச்சிருந்தோமா, நம்ம கையில கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தோமா, இல்லையே. நம்மளை குறித்து நல்ல நினைவுகளோடு இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு ஜோதிகளின் பிதா தந்து கொண்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ 2021 தந்திருக்காருன்னா 2022 தருவார், உயிர் வாழ்ற காலம் எல்லாம் தருவார். நான் அதற்காக கவலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று தான், அவர் என்னை நடத்துகிற பாதை என்னங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே தெளிவாளி இருக்குது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாயிராமல் பூரணனாயும் நிறைவுள்ளவனாயும் இருக்கும்படி கர்த்தரனை நடத்துகிற பாதையில் நித்தமும் நடக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபிப்போம்.